சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி எலெக்ஷன் கமிஷன் எங்கள் 59 வேட்பாளர்களுக்கும் சின்னம் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால் ஒரே சின்னத்தை நிச்சயம் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். கடலூர்ல எங்க வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. பட் அங்க எங்களுடைய சுயேட்சையா நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த லிஸ்ட்ல எங்களுடைய சப்ஸ்டியூட்டா கொடுத்த வேட்பாளர் திரு தங்கவேலுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால அவர் எங்களுடைய வேட்பாளராக நிற்பார். ஆமா, அது வந்து ஆளு ஆக்சுவலா அவங்க மனு ஏத்துக்கிட்டாங்க. திரு வெற்றிவேல் மனுவை ஆளுங்கட்சி ஆட்கள் வந்து உள்ளார வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட தயார் பண்ணி சண்டை போட்டிருக்காங்க. அவரை பாட்டிலெல்லாம் அடிச்சதுன்னு சொன்னாங்க. இதான் இந்த ஆட்சியுடைய நிலைமை. இது இந்த தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ அவசியம் என்ன சார்? அதான் மக்கள் எங்கள் கூட இருக்காங்கன்னு தான். வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது சார்? நன்றி, நன்றி சார், நன்றி மேடம்.